வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவா ஸ்ரீ குருப்யோ நமக. திருச்சிற்றம்பலம் உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோன் அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற கூற்றுவ நாயனாரோட சரித்திரம். களப்பால், இப்போ வந்து நம்ம அதை கோவில் களப்பால் அப்படின்னு சொல்கிறோம். திருத்துறைப்பூண்டிலேருந்து மன்னார்குடி போகிற வழியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பேர் கலந்தை அப்படின்னு இருந்தது. இந்த கலந்தையில் களப்பிரர்கள் மரபில் வந்தவர் தான் கூற்றுவர் அப்படிங்கிற குறுநில மன்னர். அதனால தான் சுந்தரனார் இவரை கலந்தை கோன் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த கூற்றுவர் எப்படின்னா அதிபராக்கிரமசாலியாம். எல்லா குறுநில மன்னர்களையும் சிற்றரசர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் சேரர்களையும் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வரார் இவர். எப்படி இவருக்கு இது சாத்தியமாச்சு? எப்படி இவரால் அத்தனை பேரையும் வெற்றி கொள்ள முடிஞ்சுது? எல்லாமே சரீர பலத்தினால அப்படின்னு யோசிச்சோன்னா அது தப்பு. அவருக்கு பக்க பலமாக தெய்வ பலம் இருந்தது. மிகப்பெரிய சிவபக்தர். ராவும் பகலும் 24 மணி நேரம் சிவனை தொழுது கொண்டு சிவ பூஜை செய்து கொண்டு அந்த சிவன் நாமத்தோடு போர்க்களத்துக்குள்ளே போகிறார். அதனால் எல்லாரையும் அவரால் வெற்றி கொள்ள முடியறது. இத்தனை மன்னர்களை ஜெயித்தாலும் பகவானோட சன்னிதானத்துக்கு முன்னாடி தலைவணங்கி நிற்பார். அதோடு மட்டுமல்ல, சிவனடியார்களுக்கு எத்தனை சர்வீசஸ் வேணுமோ அத்தனையும் பண்ணுவார். எல்லா கோவில்களுக்கும் நிபந்தங்கள் அளிப்பார். இப்படி இருந்துன்னு காலத்தில் இவர் குறுநில மன்னர்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இவருக்கு முடி சூடுற வழக்கம் கிடையாது. இப்போ நிறைய இடத்த ஜெயிச்சாச்சு, பெரிய மன்னர்களை எல்லாம் ஜெயிச்சாச்சு. அவருக்கு மன்னராக முடி சூட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த காலத்தில் மன்னர்களுக்கு முடி சூட்டுறது வந்து ரிஷிகள் வேத பிராமணர்கள் அவள் தான் பண்ணி வைப்பாள். அதனால் இவர் நேராக தில்லையம்பதிக்கு போகிறார். அங்கே போய் தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கா இல்லையா 3000 பேர், அவா கிட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி நான் எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டேன், எனக்கு நீங்கள் வந்து முடி சூட்டி விடணும் அப்படின்னு கேட்குறா. அப்போது அதுக்கு அவா சொல்கிறா, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் முடி சூட்டுவோமே தவிர மற்றவா யாருக்கும் நாங்கள் முடி சூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூற்றுவர் வந்து ரொம்ப அதிபராக்கிரமசாலின்னு சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட ரத கஜ துரக பதாதிகள் அப்படி 4 சேனையும் அவ்வளவு பெருசாக இருந்துதான். இவர் எங்கேயாவது வந்து தங்களை தாக்கிட போகிறாளோ அப்படின்னு 1-2 பேரை மட்டும் அங்கே காவலுக்கு வச்சுட்டும் மற்றவா எல்லாரும் கிளம்பி சேர நாட்டுக்கு போயிடுறான். அந்த காலத்தில் அந்த சோழர்களோட மணிமகுடம் இந்த தில்லையம்பலத்தில் அங்கே இருக்கிற பொக்கிஷ அறையில் தான் பத்திரமா இருந்துதான். ஆக இவா கிளம்பி போயிடுறா. மன்னனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். என்னடா இது, இப்படி நம்ம வந்து போர்க்களத்தில் இப்படி நம்ம போர் வீர திறனை காமிச்சும் கூட, இத்தனை இடத்த நம்ம ஜெயிச்சும் கூட நம்மளுக்கு ஒரு மணி மகுடம் சூட்ட மாட்டேன்னு இவா சொல்லிட்டாளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். நேராக என் பெருமான்கிட்ட போய் ஃபீல் பண்ணி அழறார். ஹே கருணாநிதே பிரபு சாயிராம் கிருபாநிதே தீனோகே பிராண் லேலோ பிரபு முஜே சரண லகாலோ தயா கரோ பகவான் முஜே கிருபா கரோ பகவான் ஆனந்தமய பகவான் ஹே பிரேமமய பகவான் அப்படிங்கிறார். கருணை உள்ள நிறைஞ்ச என் பகவானே,
இந்த எனக்கு கொஞ்சம் அருள் பண்ண மாட்டியா, இப்படி நான் அவமானப்பட்டுட்டேனே, நான் போய் கேட்டேனே எனக்கு மணிமகுடம் சூட்டுவியான்னு கேட்டேன், மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு எதுக்கு பகவானே இந்த அநித்திய வஸ்துவான தலையில் வச்சுக்கக்கூடிய மணிமகுடம், நித்திய வஸ்துவாக உன்னுடைய பாத கமலங்கள் இருக்கே அந்த பாத கமலங்கள் கிட்ட என்னை எடுத்துக்கோ, அந்த பாத கமலங்களை என் தலைமையில் வச்சு அதை எனக்கு நீ முடியா சூட்ட மாட்டியா அப்படின்னு அவ்வளவு கெஞ்சறாராம் பகவான் கிட்ட. தெளிவு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அவர் வந்து மன்னர் நினச்சிருந்தா அந்த தில்லைவாழ் அந்தணர்களை மிரட்டி காரியத்தை சாதிச்சிருக்கலாம். அதெல்லாம் முடியாது, நீங்கள் எனக்கு முடி சூட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவள் என்ன பண்ணியிருக்க முடியும், முடி சூட்டியிருக்கணும் இல்லையா. அவளும் தான் ஆகட்டும் பயந்துருக்கலாமே, ஐயையோ மன்னர் கேட்குறாரே அப்படின்னு பயந்துண்டு அவள் வந்து முடி சூட்டியிருக்கலாம். அவளும் வந்து தன்னுடைய நெறியில் அவளும் நிலையா நின்னா, இவரும் வந்து தன்னோட அதிகாரத்தை அவள் மேலே பிரயோகிக்காமல் பகவான்கிட்ட போயிட்டார். எங்கே போய் முறையிட்டா காரியங்கள்லாம் நன்னா நடக்குமோ அங்கே போய் முறையிடுறார். பகவானே உன்னுடைய சரண கமலங்களை என்னோட தலைமேல நீ சூட்டு, அதை விட பெரிய முடி என்ன பகவானே இருக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிண்டு அந்த மனசு வருத்தத்தோடையே போய் படுத்துன்றார். தூக்கத்தில் அற்புதமான கனவு. என் பெருமான் தூக்கத்தில் வந்து அவருடைய அந்த பாத கமலங்களை இவர் தலைமேல வைக்கிறார். எந்த பாத கமலங்களை பார்க்கணுங்கிறதுக்காக கோடானு கோடி தபஸ்விகளும் கோடானு கோடி மக்களும் தபஸ் பண்ணின்னு இருக்காளோ, எந்த பாத கமலங்களை பார்க்கணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்துட்டு போனாரோ, அந்த பாத கமலங்களை இவர் தலைமையில் அவர் வைக்கிறார். அற்புதம். இந்த கனவு கண்டு மெய்சிலிர்த்து போய் எழுந்துக்கிறார் கூற்றுவர். இந்த இதை வந்து சொல்லும்பொழுது சேக்கிழார் பெரிய புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அச்சை நாளில் இரவின் கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேறு மலர்பாதம் பெறவே வேண்டும் என பரவும் பற்று விடாது துயில்வோர்க்கு கனவில் பாத மலர் அளிக்க உச்ச அருளால் அவை தாங்கி உலகம் எல்லாம் தனி புறந்தார் அப்படிங்கிறார் சேக்கிழார். கனவுல பகவான் வந்து அவருக்கு பாத கமலங்களை அவர் தலைமையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கப்புறம் புதிய எனர்ஜியோட பயங்கர இன்னும் புத்துணர்ச்சியோட அவர் வந்து இன்னும் நிறைய 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 சிவத்தொண்டு பண்ணி நிறைய சிவ கைங்கரியங்கள் பண்ணி இன்னும் மேலே மேலே புகழ் பெற்று அற்புதமாக தன்னோட வாழ்நாளை கழித்து போய் பகவானோட காலடியில் போய் சேர்றாராம். சிவலோக பிராப்தி அவருக்கு கிடைக்கிறதாம். யோசிக்கலாம் நம்ம, என்னடா அது, ஒரு கனவுல வந்து பகவான் வந்து காலை வந்து தலைமையில வச்ச மாத்திரத்துல ஒருத்தருக்கு சிவலோக பிராப்தி கிடைச்சிடுமா, இவர் ஒரு நமஸ்காரம் பண்ணதுனால சிவலோக பிராப்தி கிடைச்சிடுமா அப்படின்னு. கிடைக்குங்கிறார். நான் சொல்லல, காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கா. தெய்வத்தின் குரல் வால்யூம் ஒன்ல ரொம்ப அழகா ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கா. ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து சுவாமி கிட்ட சொல்றாராம், என்னோட ரெண்டு அபராதங்களை நீ பொறுக்கணும் அப்படிங்கிறாராம். என்னன்னு கேட்டால், போன ஜென்மத்தில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணாமல் இருந்ததுக்கும் அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணாமல் இருக்க போகிறதுக்கும் நீ என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறாராம். அதுக்கு காரணம் சொல்கிறாராம், போன ஜென்மத்தில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணலை பகவானே, பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த ஜென்மமே வந்திருக்காது. இப்போ இந்த ஜென்மத்தில் நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன் உனக்கு, அதனால் எனக்கு அடுத்த ஜென்மம் இருக்காது. அடுத்த ஜென்மமே இல்லைங்கிற பொழுது நான் எப்படி உனக்கு நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாராம். இதுதான் நமஸ்காரத்தோட பெருமை. அந்த நமஸ்காரம் எப்படி பண்ணணுங்கிறதே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது தண்டம் சமர்ப்பிக்கிறது. தண்டம்னா குச்சி. ஒரு குச்சி அப்படி பிடிச்சிட்டு விட்டுட்டோன்னா பட்டேல்னு அது கீழே விழும். அந்த மாதிரி இந்த சரீரத்தை சுவாமிக்கு முன்னாடி போடணுமா நம்ம. இந்த சரீரத்து மேலே எனக்கு எந்த விதமான பாத்தியதையும் கிடையாது. இந்த சரீரம் நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் மூலாதார சக்தி பகவானே நீ தான். இந்த சரீரம்ங்கிறது என்னோடது இல்லை, நான் உனக்கு கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிட்டேன். இந்த சரீரம் உன்னோட பொறுப்பு. அதுலேருந்து கொஞ்சோண்டு பொறுப்பு கூட நம்ம எடுத்துன்றக்கூடாதான். எடுத்துட்டோன்னா பகவான் வந்து ஒதுங்கின்றுவான். ஃபுல்லாக அவர்கிட்ட சாட்சாத்காரமாக அவர் காலில் விழுந்துடுமா. எல்லாமே ஒரு பொறுப்பு தான் பகவானே அப்படின்னு சொல்லிட்டா, இந்த கைகளை எப்படி நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணணும், இந்த கால்களை எப்படி நல்ல இடங்களுக்கு கூட்டின்னு போகணும், இந்த கண்களை எப்படி நல்ல காட்சிகளை பார்க்க வைக்கணும், இந்த காதுகளை எப்படி நல்ல விஷயங்களை கேட்க வைக்கணும், இந்த நாவை எப்படி நல்ல விஷயங்கள் பேச வைக்கணும், அது இதனோட முடிவில் இவனுக்கு எப்படி நம்ம சிவலோக பிராப்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத பகவானே கையில் எடுத்துட்டு வரோம்.
பெரியவா சொல்றா. அந்த மாதிரி சரணாகதி தான் அப்படிங்கிற அகந்தைய வேரோட அறுத்துட்டு இதில் செய்யறது நான் எதுவுமே கிடையாது, என் பகவான் தான் செய்யறான் அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா வேற நமஸ்காரமே பண்ண வேண்டாங்கிற பெரியவா. இந்த ஒரு நமஸ்காரம் போருமா நம்மளை கடையேறி கூட்டின்னு போகிறதுக்கு. ஆனால் அந்த நமஸ்காரம் பண்ணுறது ஈஸி கிடையாது. தினம் 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 நம்ம சுவாமிக்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறோம், தினமும் கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறோம், தினமும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். இந்த மாதிரி 100% சரணாகதியோடு நம்ம பண்ணுறோமாங்கிறது குவஷனபிள். ஆனால் இந்த நமஸ்காரத்தை தான் கூற்றுவர் பண்ணர். அந்த நமஸ்காரத்தினால மனசு ப்ளீஸ் ஆகி தான் என் பகவான் அவரோட திருவடிகளை அவர் தலைமையில் வச்சார். இதுதான் கூற்றுவர் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் தன்னுடைய அதிதீவிரமான சரண்டர் பாவத்தால், சரணாகதி பாவத்தினால பகவானோட பாத கமலங்களை தன் தலைமையில தாங்கி அதனால பகவான் செய்யும் செயலாகவே எல்லா செயல்களையும் தன் வாழ்நாள் முழுக்க செய்து சிவலோக பிராப்தி அடைஞ்சு கூற்றுவ நாயனார் அப்படின்னு நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெற்ற அழகான அற்புதமான சிம்பிளான சரித்திரம். கூற்றுவ நாயனார் பிறந்த ஸ்தலம் களப்பால், இப்போ அதை கோவில் களப்பால் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்ன இந்த இடத்துல எம்பெருமான் ஆதித்தேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும் அழகியநாத சுவாமி அப்படிங்கிற பேர்லேயும் எழுந்தருளி இருக்கார். பெருமாட்டி பன்னேர் மொழியால் பிரபாநாயகி அப்படிங்கிற பேரில் எழுந்தருளி இருக்கார். அற்புதமான க்ஷேத்திரம், விஜயாலய சோழனுடைய மகனான ஆதித்த சோழன் கட்டின கோவில், அதனால தான் இந்த கோவிலுக்கு ஆதித்தேஸ்வரம் அப்படிங்கிற பேர். தேவார வைப்பு ஸ்தலம், தேவார பாடல்களை சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஸ்தலத்தை பற்றி பாடியிருக்கார். கருவூர் தேவர் இங்கே வந்து ரொம்ப அழகான திருவிசைப்பா பாட்டு ஒன்று பாடியிருக்கார். கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப அழகான பாட்டு பாடியிருக்கார். கூற்றுவ நாயனாருக்கும் ஒரு சன்னதி இருக்கு. அவரோட குரு பூஜைய ஆடி திருவாதிரை அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக கொண்டாடுறான். கூற்றுவ நாயனார்கிட்டேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? முதல்ல அதிகார துஷ்பிரயோகம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கலாம். நம்ம கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு மற்றவா மேல அதை துஷ்பிரயோகம் பண்ணாம நம்மளுக்கு கீழ் லெவல்ல இருந்தா கூட அவளோட ஒப்பீனியனுக்கும் அவளோட ஐடியாஸ்க்கும் மரியாதை கொடுக்க நம்ம கத்துக்கலாம். நம்பர் ஒன். ரெண்டாவது, பகவான் கிட்ட கொடுக்குற சரணாகதி பாவம், எந்த மாதிரி அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணியிருந்தா என் பெருமான் அவரோட தலையில் வந்து தன்னுடைய பாத கமலங்களை வச்சிருப்பார் இல்லையா, அது. மூணாவது, தன் கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி சுவாமிக்காக, சுவாமியோட காரியங்களுக்காக, சர்வீஸ்க்காக நம்ம செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நம்மளோட ரிசோர்ஸஸ்ங்கிறது நம்ம சரீரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம கூற்றுவ நாட்டிலேருந்து கற்றுக்கலாம். அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் மாட்டேன்னு சொன்னால் இல்லையா, அதுலேருந்தும் நம்ம ஒன்று கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு மரபு இருக்குது, நம்ம ஒன்று செஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண மாட்டோம், பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தைரியமாக நம்ம சொல்லணும். நோ டு சே நோ அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வந்து சில விஷயங்களை நம்மளுக்கு முடியாதுங்கிறத நம்மளால் அழகாக தெளிவாக எடுத்து சொல்லிட்டோம்னா அது நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விட்டுரும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட சில விஷயங்கள் நமக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் முன்னாடியே நோ அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். இந்த கூற்றுவ நாயனார்கிட்டேயும் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள்கிட்டேயும் இந்த சரிதத்துலேருந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை இதோடு முடிச்சுக்கிறேன். என் பெருமானோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் மீண்டும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தென்னாடுடைய சிவனையே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாயா.